ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இருவர் இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச உள்ளிட்ட சிலர் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று குறித்த இருவரையும் வரவேற்றிருந்தனர். இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக இவர்கள் இருவரும் இலங்கை வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ரஷ்ய அரசு தலைவர் புடினுக்கும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கும் இடையில் தொலைபேசி ஊடாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் தற்போது எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் எரிபொருள் வழங்கி உதவுமாறும் அரசு தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.